நெய்வேலி நிர்வாகத்தை மட்டும் கண்டித்தில்லை, இன்றைக்கு இந்த நிர்வாகத்தை தன் கையில் வைத்துக்கொண்டு கொள்ளை லாபம் பார்த்து கொண்டிருக்கிற, ஆண்டுக்கு 2000 கோடி 3000 கோடி லாபம் பார்த்து கொண்டிருக்கிற மத்திய அரசாங்கம், ஆளும் மத்திய அரசாங்கம், பாரதிய ஜனதா தலைமையிலான ஆளும் மத்திய அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்க்கின்ற வகையிலும் அந்த மத்திய அரசாங்கம் சொல்லுகின்ற பணிகளை தன் தலையில தூக்கி வைத்து ஆடிக்கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அரசாங்கம். ஏன்னா இன்னைக்கு இங்கதான் தமிழ்நாட்டில் தான் ஸ்டாலின் பண்டம் பரதேசி, பண்டாரம் பரதேசின்னு சொல்றது, அங்க போனேன்னா ஐயா அம்மா தாயே பிச்சை எடுக்கிறான். அந்த 39 எம்பிக்கு நான் பாரு பிச்சை எடுக்கிறான். ஒருத்தர் ஒரு மந்திரி பக்கத்தில் உட்காந்துக்கிறான், நான் போய் பார்க்கறேன் என்ன கேவலமாயிட்டாங்க, திமுகவுடைய சமூக நீதி தான் பிறகு மான ஈனம் சூடு சொரணம் இல்லாம அப்படி ஒரு கேள்வி, ஏதாவது ஒரு கேள்வி ஒரு மந்திரி எடுத்து ஒரு கேள்வி கேட்டேன்னு வச்சுங்க. நேற்று நான் இருந்தேன், நேற்று காலையில் இருந்தேன், ரயில்வேத்துறையை எடுத்து ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த கனிமொழின்னு ஒரு எம்பி இருக்குது, இன்னொரு எந்த கனிமொழி இந்த பாப்பா இல்லை இன்னொரு பாப்பா, அது ஒரு கேள்வி கேட்டுச்சு. கேள்வி கேட்ட உடனே அது உட்கார உடல்ல, அதுல அந்த சிவா எம்பி அவன் தான் எம்பிங்கெல்லாம் தலைவர் அந்த திமுக, உடனே அந்த ரயில்வே அமைச்சர் பக்கத்தில் போய் கோச்சு கேட்டு, அது சும்மா ஒண்ணும் இல்லை போய் சொல்றான், அது ஒண்ணும் இல்லை சும்மா கேள்வி கேட்டேன், நீங்க ஒண்ணும் தவறா எடுத்துக்காதீங்க. இப்படி ஈனமான சூடு சொல்ற போய் இன்னைக்கு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரியல, திமுக எம்பி பிஜேபியுடைய காலை சுரண்டி நக்கி கொண்டிருக்கிறார்கள். இங்க சும்மா வீரவேசமா பேசுறான் இவங்க, நம்ம அதை தெரியாம இந்த விடுதலை சிறுத்தை இந்த கம்யூனிஸ்ட் கட்சிங்க உங்களை கைட்டு விட போறான் பாரு. நத்தாட்டில் தென்மணி ஆட்டத்தில் ஓட போறீங்க நீங்க எல்லாம், எம்பி எலெக்ஷன் வரும்போது பிஜேபி திமுக கூட்டின்னு வர போகுது, அது நடக்க போகுது. அவன் தான் சொல்றான், ஒன்று என் கூட கூட்டினு இல்லைன்னா காங்கிரஸ் கூட கூட்டின்னு வச்சுக்காத, கைட்டு விட்டுரு பரவாயில்ல, ஆட்சிக்கு வந்தோடனே நீ எவ்வாறு நான் அமைச்சர் கொடுத்துறேன். இவன் அப்படி எனக்கு அமைச்சர் ஐயா கொடுத்தா போதா ஐயா, இவன் மானங்கட்டு பையன். ஆகவே ரெண்டு பேரும் ஒண்ணுதான், அவன் காவி துண்டு போட்டிருக்கான், இவங்க கருப்பு சட்டு செருப்பு துண்டு போடுறான்ற, ரெண்டும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான், ரெண்டு பேருமே ஒன்று தான். ஆகவே உங்களுடைய போராட்டம் நம்முடைய போராட்டம் என்பது மத்திய அரசாங்கத்துடைய கவனத்தை ஈர்க்கப்பட வேண்டும். மாநில அரசாங்கம் செய்கின்ற இந்த தவறுகளை தட்டி கேட்க வேண்டும். உங்களுடைய உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்த அந்த மக்கள் பிரதிநிதிகள் வரும்போது நீங்கள் தட்டி கேட்க வேண்டும், கேட்டாதான் வழி பொறுக்கும். சும்மா மியா மியான்னாலாம் ஒன்றும் கிடைக்காது, காலம் மலையாச்சு, கேளுங்க, தட்டுங்கள் திறக்கப்படும். தட்டு சேசுவே சொல்லிட்டார், தட்டை சொல்லிட்டார், நீங்களும் நல்ல பலமா தட்டுங்க, இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. தட்டுங்க நல்லா வரும்போது, கையில் இருக்கிறத வச்சு தட்டுங்க. ஆகவே இந்த என்எல்சி நிர்வாகத்தினுடைய அந்த நிர்வாகத்தினுடைய தலைவர் பொறுப்பேற்றிருக்கிறவருக்கும் நாங்கள் சொல்கிறோம், எச்சரிக்கை விடுகிறோம், உங்களுடைய கடமையை உணர்ந்து செயல்படுங்க. நீங்கள் வந்து அந்த நிலக்கரித்துறையினுடைய அமைச்சர் இல்லை, உங்களுக்கு அதிகாரம் இல்லை. நிலம் கொடுத்த மக்களை மரியாதையாக நடத்த கற்றுக்கொள்ளுங்கள், மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள், அவருடைய கஷ்டங்களை புரிந்து கொள்ளுங்கள். அடியாட்களை வைத்து அடியாட்கள் மீறி காவல்துறையை வைத்து கொண்டு மிரட்டுவது, அச்சுறுத்துவது, வீடுகளை இடிக்க வருவது, சாலைகளை வெட்டுவது என்பது ரொம்ப காலத்துக்கு நடக்காது. இது ஜனநாயக நாடு, மக்கள்